நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் திரைவம்சத்தில் பார்க்க போற படம் மதுர வீரன். விஜயகாந்த் ஒரு காலத்தில் ரஜினி கமலுக்கு போட்டியாக இருந்த நடிகர். தீவிர அரசியலால் நடிப்பில் இருந்து விலகினார். இந்நிலையில் தான் மகன் ஷண்முக பாண்டியை விஜயகாந்த் சகாப்தம் படத்தின் மூலம் களமிறக்கினார். ஆனால் அப்படம் பெரும் தோல்வியடைய அதைத் தொடர்ந்து மதுர வீரனாக மீண்டும் ஷண்முக பாண்டி களமிறங்கியிருக்கிறார். இந்த மதுர வீரன் சகாப்தம் படைத்தாரா? பார்ப்போம். படத்தின் கதை: சமுத்திரக்கண்ணின் ஊரில் எல்லோருக்கும் மதிக்கும்படி இருக்கும் ஒரு நபர். ஜல்லிக்கட்டில் மேல் சாதி கீழ் சாதி இருக்கக்கூடாது, எல்லோரும் இறங்கி மாடு பிடிக்க வேண்டும் என்பது அவரின் விருப்பம். ஒரு கட்டத்தில் சமுத்திரக்கண்ணியே ஒரு கும்பல் கொல்ல, தன் அப்பாவை கொலை செய்தது யார் என்று கண்டுபிடிக்க ஷண்முக பாண்டி மலேசியாவிலிருந்து தான் சொந்த ஊருக்கு வருகிறார். வந்த இடத்தில் தன் தந்தை ஜல்லிக்கட்டுக்காக தான் போராடினார் என அவரின் நோக்கம் அறிந்து ஜல்லிக்கட்டையும் நடத்த வேண்டும், அதே சமயம் தன் அப்பாவை கொன்றவனையும் பிடிக்க வேண்டும். இது இரண்டையும் சிறப்பாக ஷண்முக பாண்டி செய்தாரா என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ்: ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டில் இருக்கும் ஜாதி மோதலை மிக தைரியமாக காட்டிய விதம், படத்தின் ஒளிப்பதிவு மற்றும் பின்னணி இசை, ஜல்லிக்கட்டு போராட்ட வீரர்கள் நாம் இதுவரை பார்க்காத பல விஷயங்களை தொகுத்து வழங்கிய விதம். படத்தின் பல்ப்ஸ்: முன்பே சொன்னது போல இரண்டு திசைகளில் கதை நகர்வது கொஞ்சம் திரைக்கதையில் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் ஜல்லிக்கட்டு வீடியோக்கள் வந்தாலே மக்கள் கைத்தட்டுவார்கள் தானே, அதற்காக அத்தனை நீளமா? மொத்தத்தில் மதுர வீரன் சகாப்த படைத்தாரா என்று தெரியவில்லை, ஆனால் மக்களின் மனதை வெல்வான். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 2.5.